Guys, welcome back to Rifkan Blog. Today we are going to come to Corniche. Hi guys, welcome back to Hello guys, welcome back to Rifkan Blog. Today we are going to come to Corniche. Corniche is a place to come to Corniche. Let's see what is in Corniche. Let's see. Hi guys, welcome back to Rifkan Blog. Today we இப்ப நீங்க பாத்துக்கிறது வந்துட்டு அம்பரல்லா கார்டன் நிறைய குடைகளை வச்சு இந்த கார்டனை செஞ்சிருக்காங்க பார்க்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு இந்த கார்டன பொறுத்தவரையில நிறைய பேர் வீக்கெண்ட் அதாவது ஆஃப் டேயில நிறைய பேர் ஈவினிங் டைம்ல வருவாங்க எனக்கு பின்னாடி திமிங்கலம் மாதிரி ஒரு பெரிய ஒரு உருவத்தை அவங்க செஞ்சு வச்சிருக்கிறாங்க கட்டாரை பொறுத்த வரையில கோர்னிச் என்ற ஒரு இடம் ரொம்பவே ஒரு பாப்புலரான இடம் இந்த இடத்துக்கு நிறைய பேர் பார்க்கறதுக்காக அதாவது டூரிஸ்ட் பிளேஸா இந்த இடம் இருக்கு இந்த இடத்தை பார்க்கறதுக்கு ஃபாரினர்ஸ் இங்க வேலை செய்யறாக்கள் நிறைய பேர் இந்த இடத்துல வந்து பார்வையிடுவாங்க அது மட்டும் இல்லாம ஓய்வு நேரங்கள்ல இந்த பீச் சைட் ரொம்பவே சூப்பரா இருக்கும் பார்க்கறதுக்கு இந்த கோர்னிச்சை பொறுத்தவரையில கட்டார்ல இடம்பெறுகிற நேஷனல் செலிபிரேஷன் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் நேஷனல் டே செலிபிரேஷன் எல்லாமே இந்த இடத்துல தான் நடக்கும் ஸோ இந்த இடம் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமா காணப்படுது ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு இடம் ஸ்பெஷலாக இருக்கும் குறிப்பாக இலங்கையை பொறுத்தவரையில் கொழும்பு கோல்ஃபேஸ் பீச் அங்கே வந்துக்கிட்டு நிறைய பேர் தனது ஓய்வு கழிக்கிறதுக்காக ஈவினிங் டைமில் வருவாங்க ஸோ அது மாதிரி ஒரு இடம் தான் கட்டாரில் கோர்னிச் கோர்னிச் பீச்சில் நிறைய பேர் ரிலாக்ஸேஷனுக்காக இந்த இடத்தை சூஸ் பண்ணி லேட் ஈவினிங் டைமில் வருவாங்க ஸோ ரொம்பவே பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு இடமாக தான் இது இருந்து வருது இந்த கப்பலில் போயிட்டு இந்த கடலை சுற்றி பார்க்கறது ரொம்பவே அழகாகவும் சூப்பராகவும் இருக்கும் ஸ்கைலைன் பேக்ரவுண்ட் வியூஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஏதாவது மனசுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கணும்னு சொன்னால் ஒரு தூண்டிலை வாங்கி இப்படியான ஒரு இடத்துக்கு வந்து தூண்டிலை போடுறது மைண்டுக்கு நல்ல ஒரு விஷயமா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் மீன் படுவதோ இல்லையோ ஆனால் அப்படியான இடங்களுக்கு போயிட்டு தூண்டில் போடுறது எனக்கு சின்ன பருவத்திலிருந்து ரொம்பவே பிடிக்கும் இப்போ நீங்கள் என்ன பார்க்குறது ஒரு ஸ்டேடியம் வடிவில் இருக்குது இது கார் ரேஸ் மற்றது ஸ்போர்ட்ஸ் நிகழ்வுகள் எல்லாமே இந்த இடத்துல நடக்கும்
மீனை பிடிக்கிறது மட்டும் இல்லை, மீன் பிடிக்கிறத பார்க்கறதும் ஒரு அழகு தான். அது மாதிரி தான் ஒரு கப்பல்ஸ் வந்து அந்த மீன் பிடிக்கிறத பார்த்துட்டு போகிறாங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பெருமையும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்குது. அது மாதிரி 2022 கட்டாரில் நடந்து கட்டார எடுத்து நடத்தினதுனால அதனை ஞாபகம் மூட்டும் வகையிலும் அதனை கவுண்ட் பண்ணுற ரீதியிலும் ஒரு மணிக்கூட்டு வடிவிலான ஒரு வடிவமைப்பை செஞ்சுருந்தாங்க. அந்த வடிவமைப்பை கூட இந்த இடத்துல பார்க்கக்கூடியதாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கிராண்ட் மாஸ்க், பெரிய பள்ளியும் இந்த இடத்துலையே இருக்குது. நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்களோட சப்போர்ட்டையும் எங்களுக்கு தாங்க. தொடர்ச்சியாக நம்மளோட வீடியோக்களை நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டை தாங்க. ஒரு முத்து வடிவிலான ஒரு டிசைனை பண்ணி காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த கப்பலில் கடலை சுற்றி பார்க்குறதுக்கு போயிருந்தேன். ஸோ நானும் மேறி இருந்தேன். அந்த டைமில் இந்த டீமும் செட் ஆகி வந்துருந்துச்சு. இதில் பாகிஸ்தான், இந்தியா, பங்களாதேஷ், நேபாள், ஏன் பொரினஸ் கூட இந்த கப்பலில் உரிமைக்கு நாங்கள் போயிருந்தோம். தரையில இருந்து பார்க்கறதுக்கும் இந்த கப்பல்ல போயிட்டு கடலுக்குள்ள இருந்து அந்த இடங்களை பார்க்கறதுக்கும் ரொம்பவே வித்தியாசம். அதிலும் கப்பல்ல போய் பார்க்கறது ரொம்பவே சூப்பரான ஒரு வியூஸ பார்க்கக்கூடியதா இருந்துச்சு. லைஃப்பில் இப்படியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமான்னு சொல்லி நம்பல. ஆனால் அப்படியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் இங்கேயெல்லாம் போய் பார்க்கணும்னு சொல்லி முயற்சி எடுக்கக்குள்ள தான் கிடைச்சிச்சு. ஸோ ஒரு இடத்துல இருந்தால் இப்படியான இடங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. எங்கேயாவது போகணும், நிறைய விஷயங்களை பார்க்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணக்குள்ள தான் நம்ம நினைக்காத சில விஷயங்களும் நமக்கு நடக்கும். ஸோ அந்த அடிப்படையில் தான் நான் இந்த இப்படி கப்பலில் போகணும்னு சொல்லி நினச்சி வரல. ஆனால் இப்படி வெட்டைக்கிறங்கி அதாவது இப்படி சுற்றி போய் பார்க்கணும்னு சொல்லி வரக்குள்ள தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைச்சிச்சு. நம்மளோட சேனலில் தொடர்ச்சியாக கட்டாரில் இருக்கிற சுற்றுலா பயணிகளை கவர்ந்த இடங்களை தான் காட்சிப்படுத்திக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இந்த கோர்னிச் என்று சொல்கிற இடத்தையும் நாங்கள் உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றொரு சுவாரஸ்யமான மற்றொரு கட்டார் டூரிஸ்ட் பிளேஸ் வீடியோவில் சந்திப்போம்.